காவிரி நதிநீர் பங்கீட்டில் சமரசம் கிடையாது என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ஒழுங்காற்று குழு பிறப்பித்த ஆணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என அறிவித்திருக்கிறார். காவிரி சிக்கலில் தமிழ்நாடு கர்நாடகா இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் குறைந்த மழை பொழிவை சுட்டிக்காட்டி தமிழகத்திற்கு நீர் திறக்க தொடர்ந்து கர்நாடக அரசு மறுப்பு தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டளையின் பேரில் கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் வினாடிக்கு 6000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக உழவர்கள் சங்கத்தினர், கன்னட அமைப்பினர், பாஜகவினர் என பல்வேறு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் மண்டியா, பெங்களூரு உள்பட பல இடங்களில் முழு அடைப்பு போராட்டமும் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் டெல்லியில் நடந்த கூட்டத்தில் காவிரியில் இன்று முதல் அக்டோபர் மாதம் 15 நாள் வரை 18 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடக் கூறி கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு ஆணையிட்டுள்ளது. இதற்கிடையே சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் கட்டளைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் இது தொடர்பாக சட்ட நிபுணர்களுடன் கலந்தாய்வு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க தங்களிடம் நீர் இல்லை என குறிப்பிட்ட சித்தராமையா காவிரி நீர் பங்கீடு சிக்கலில் எந்தவித சமரசமும் கிடையாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காவிரி சிக்கல் குறித்து கர்நாடக அலுவலர்கள் கூறுகையில் கர்நாடகாவில் நடப்பாண்டு பெய்ய வேண்டிய தென்மேற்கு பருவமழை பொய்த்து விட்டதாகவும் கடந்த 123 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் கர்நாடகாவில் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் காவிரி படுகையில் உள்ள 4 அணைகளிலும் போதுமான அளவு தண்ணீர் இல்லாததால் கர்நாடக மக்களுக்கு குடிநீர் கூட வழங்க முடியாமல் அரசு தவித்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பெங்களூருவில் பேட்டியளித்த கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 3000 கனஅடி நீர் திறக்க காவிரி ஒழுங்காற்று குழு ஆணையிட்டிருக்கும் நிலையில் இயல்பாகவே மழை உள்ளிட்ட பிற காரணங்களால் வினாடிக்கு 2000 கனஅடி நீர் தமிழகத்திற்கு செல்லும் என்பதால் இன்னும் 1000 கனஅடி திறக்க மாற்று ஏற்பாடு செய்வோம் என தெரிவித்தார். மேலும் இனி எக்காரணம் கொண்டும் KRS அணையில் இருந்து தமிழகத்திற்கு காவிரி நீர் திறக்க மாட்டோம் என தெரிவித்த டி கே சிவகுமார் கர்நாடகாவில் மீண்டும் முழு அடைப்பு போராட்டம் நடத்தினால் 1000கணக்கான கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கும் என்பதால் கன்னட சங்கங்கள் போராட்ட முடிவை கைவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.